வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி RR310 நியூ அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அப்பாச்சி ஃபேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம் RR310க்கு வந்து என்ன மாதிரி அப்டேட் வந்து வரும், டிசைன் வந்து சேஞ்ச் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது அப்டேட் தருவாங்களா, இது மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்தோம். பட் நேற்று பார்த்திங்கன்னா அந்த லான்ச்சில் வந்து பைக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் பெரிய சேஞ்ச் எதுவுமே வந்து டிவிஎஸ்எல்லேருந்து தரல. பட் ஆனால் அவங்க வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு கஸ்டமைஸ் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேசிங் கிட்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து டைனாமிக் கிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன் மாற்றுறதுக்கான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு விதமான கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க ரேசிங் கிட்டை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து அப்ரேடர்கள் வந்து லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த ரேசிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரேசிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேசிங் கிட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு அக்ரெசிவான பொசிஷன் வந்து இந்த ரேசிங் கிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஹேண்டில் பார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்து ரேசிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் இந்த ரேசிங் கிட்டில் வந்து வர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து இந்த டைனாமிக் கிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபோர்ஸ் செட்டப் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து நார்மல் யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராக் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆர்டரான சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஹைவே இதுமாதிரி க்ரூஸ் பண்ணும்போது ஒரு சாஃப்டான செட்டப் வந்து சைடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிராஸ் கோட்டிங் செயின் வந்து தராங்க. ஸோ ரஸ்ட்லேருந்து நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து தராங்க. டைனாமிக் கிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தான் நமக்கு வந்து தராங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஆப்ஷன் இது வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பைக்கோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் அலாய் வீல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி பே பண்ணுறது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அரைவ் ஆப்னு ஒன்று வந்து ஏற்கனவே வந்து ப்ளே ஸ்டோரில் அப்புறம் ஆப் ஸ்டோரில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து RR310 வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பில்டு டு ஆர்டர்ன்ற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றதை வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரேசிங் கிட் வேணுமா, இல்லை டைனாமிக் கிட் வேணுமா, இல்லை இந்த கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுமா, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அரைவ் ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பைக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா அந்த அலாய் வீல்ஸ் அப்புறம் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தருவாங்க. பட் RR310 பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். பட் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த வேறு ஏதாவது நியூ டிசைனாக வரும்ன்ட்டு. பட் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க வந்து தரல. அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வேரியன்ட் நார்மல் வேரியன்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா 2.6 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரேசிங் கிட் அந்த வேரியண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.65 lakhs வந்து வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேசிங் அந்த கிராஃபிக்ஸ்லாம் மாத்திரம் பார்த்திங்கன்னா அந்த வேரியண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2.66 lakhs வந்து வருது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த டைனாமிக் கிட் அதுக்கு பார்த்திங்கன்னா 2.72 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ அந்த டைனாமிக் தான் பார்த்திங்கன்னா ஹைஎண்டு. பேசிக் வேரியண்ட் வந்து இப்போ இருக்க அதே பேசிக் வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும், ரெட் அப்புறம் அந்த கிரே கலர் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸாஸ்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதில் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே டிசைன் தான் இருக்குது. பட் ரேசிங் எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொடுத்துருக்கேன்றாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு அதை பற்றி சரியாக தெரில. ஸோ வண்டி வந்து ஷோரூமுக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி நோட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக வந்து. பட் இப்போ லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு புது கலர் ஆப்ஷன் எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து லான்ச்சில் வந்து சொல்ல. பட் அதே ஓல்டு அந்த பிளாக் வித் க்ரே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆப்ஷன் வந்து ரெண்டு மட்டும் தான் அவங்க வந்து லான்ச்சில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கைக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன் வந்து ஸ்பெஷல் எடிஷனாக தராங்களா என்னன்ட்டு.
ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. கலர் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணி கொடுத்துருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே என்ன தர முடியுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து இந்த பைக்குக்கு வந்து அவ்வளோ அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ தானா இல்லை இதுக்கு மேலே எங்களால் தர முடியுன்ற மாதிரி ஒரு ஒரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸில் பார்த்தா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஃபீச்சர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் வந்து இந்த பைக்கை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.